நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடுத்த கான்செப்ட். அடுத்த கான்செப்ட்ஸ் என்னென்னா, ஸ்டாட்டிக் வேரியபிள் ஆர் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். இப்போது கிளாஸஸ்க்குள்ள ஸ்டாட்டிக்ன்ற ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது, ரொம்ப மெயினான கான்செப்ட். அதாவது ஒரு கிளாஸோட மெம்பர்ஸ் ஆர் வேரியபிள்ஸ் அக்சஸ் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் முடியும். சப்போஸ் ஆப்ஜெக்ட் இல்லாமல் நம்ம அக்சஸ் பண்ண முடியுமானா? முடியும். எப்போன்னா, அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ஆர் வேரியபிள் ஸ்டாட்டிக்காக இருக்கணும். ஸ்டாட்டிக்னா குளோபல். இப்போ ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்ஸ்குள்ள ஸ்டாட்டிக் வேரியபிள் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ இப்போது ஸ்டாட்டிக் எப்படி பண்ணுறதுன்னா, அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் என்ற கீவேர்டு போட்டால் போதும், அவ்வளோதான், ரைட்டா? ஸோ இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே நம்ம டெலீட் பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவோம். ரைட்டா, எல்லாமே அழிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து ஸ்டாட்டிக் பப்ளிக் மொத்தம்தான் இருக்குது. ஸ்டாட்டிக் இன்ட்டு ஐ இஸ் எ வேரியபிள். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் வாய்டு டிஸ்பிளே, ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்குவோம். இந்த ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்ஸ்குள்ள ப்ரைவேட்டே கொடுக்கல, எல்லாமே பப்ளிக் தான். இப்போ சிஅவுட் என்ன கொடுக்கும், வெல்கம் டு ஸ்டாட்டிக், சும்மா ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு முடிச்சுக்குவோம். ரைட்டா, இப்போ கிளாஸை க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ இதில் மொத்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, C++ ஸ்டாட்டிக் வேரியபிள் யூஸ் பண்ணியிருந்தால் கிளாஸை விட்டு வெளியில் வரும்போது ஒரு தடவை தனியாக டிக்ளேர் பண்ணணும். அதாவது இன்ட்டு இன்ட்டு பாக்ஸ் ஆஃப் ஐ என்ன தனியாக டிக்ளேர் பண்ணிக்கணும், ரைட்டா? இப்போ நான் அந்த ஆப்ஜெக்ட் வச்சு பாக்ஸ் ஓபி, சாரி ஓபி ஆப்ஜெக்டே பண்ணலை, டேரெக்டாக கால் பண்ணுவோம் பாக்ஸ் ஆஃப் என்ன கால் பண்ணுறோம், வெல்கம், ரைட்டா? பாக்ஸ் ஆஃப் வெல்கம் கால் பண்ணுறோம், டிஸ்பிளேயை கால் பண்ணுறோம். இதே மாதிரி பாக்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 10 cout box i equal to box of என்ன பண்ணுறோம் i. இப்போ நம்ம ரன் பண்ணால் ஆன்சர்ஸ் ரன் பண்ணால் என்ன ஆகுது, ஆன்சர் வந்திருக்கும் உங்களுக்கு, ரைட்டா? வெல்கம் டு ஸ்டாட்டிக், box of i equal to 10. ஸோ இப்போது இது வந்து ஸ்டாட்டிக். இப்போது ஸ்டாட்டிக் மாத்திரம் கால் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் தேவையில்லை, கிளாஸ் நேம் வச்சே கால் பண்ணிடலாம். இப்போ இது எதுக்குன்னா, ஒரு குளோபல் ஃபங்க்ஷன்ஸ் ஏகப்பட்டது வேணும். நம்ம ஒரு கிளாஸஸ்க்குள்ளே ஃபுல்லாக ஸ்டாட்டிக்காக கொடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸஸில் அதை கால் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ குளோபல் கால் பண்ணுறதுக்கு ஸ்டாட்டிக் முக்கியமாக தேவைப்படும், ரைட்டா நண்பர்களே? ஸோ ஸ்டாட்டிக் பற்றி நமக்கு
தெரியணும். தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் ஆர் ஸ்டாட்டிக் வேரியபிள் ரெண்டுமே நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் ஆக்சஸ் பண்ணலாம். ஆனால் கிளாஸ் நேம் கோலன் ஸ்டாட்டிக் வேரியபிள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸ்டாட்டிக் வேரியபிள் மாத்திரம் கிளாஸை விட்டு ஒரு தடவை தனியாக டிக்ளேர் பண்ணிக்கணும். ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் பண்ண தேவையில்லை. ஆனால் சி ப்ளஸ் தவிர மற்ற லாங்குவேஜில் ஸ்டாட்டிக் வேரியபிள் டிக்ளேர் பண்ண தேவையில்லை. ஓகேயா, டேட்டா கலெக்ட் பண்ணிக்கலாம். இது ஸ்டாட்டிக்கோட கான்செப்ட். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.